தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் ஏகாதசி திதியில் புதன்கிழமை அன்று விசாக நட்சத்திரத்தில் சார்வரி ஆண்டு ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்று பிறக்கின்றது இந்த மாதம் முழுக்க செவ்வாய் பகவான் மீன ராசியில் இருக்க உள்ளார் சனி பகவானும் கேது பகவானும் தனுசு ராசியில் தொடர்ந்து இருக்க உள்ளனர் ராகு பகவான் இந்த மாதம் முழுக்க மிதுனத்தில் இருக்க உள்ளார் ஜூலை எட்டாம் தேதி அன்று குரு பகவான் மகரத்தில் இருந்து பக்ரகதியில் தனுசு ராசிக்கு செல்கின்றார் சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு செல்கின்றார் மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கும் புத பகவான் மூன்றாம் தேதி அன்று மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் பின்னர் இருபத்தி நான்காம் தேதி அன்று கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிசபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் இதனால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் மாற்றங்களைப் பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் மற்றும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுக்க மீன ராசியிலேயே இருக்க இதனால் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை அவருடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும் ஒரு சிலருக்கு நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அமையும் படிப்பில் அசுர வளர்ச்சி உண்டாகும் தந்தையின் பேச்சினை கேட்டு நடக்கவும் விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் ரிஷபத்திலும் பின்னர் மிதுனத்திலும் இருக்கவுள்ளார் இதனால் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் உடல் நலம் சீராகும் தாய்மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் மனதில் மகிழ்ச்சி பிறக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சூரிய பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் பின்னர் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலும் இருக்க உள்ளார் இதனால் உங்கள் துணையின் பேச்சினை கேட்டு நடக்கவும் அவர்களுடைய அதிகாரம் இந்த மாதம் சற்று கூடுதலாக இருக்கும் வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் அடங்கி போக வேண்டி இருக்கும் ராகு பகவான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழில் உள்ளார் இதனால் புதிய கடிகாரம் எலக்ட்ரிக் சாதனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் மனைவியின் உடல் நலத்தில் கவனம் தேவை அடுத்தவர்களுடைய தேவையற்ற விஷயங்களில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தலையிட வேண்டாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்றார் இதனால் பெரிய அளவில் கடன் வாங்கி முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு மறையும் இளைய சகோதரருடன் விட்டு கொடுத்து செல்லவும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் செய்கின்ற வேலையை விட்டுவிட வேண்டாம் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் குரு பகவான் இந்த மாத இறுதியில் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் இதனால் உங்கள் முகத்தில் பிரகாசம் கூடும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி நான்கு சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க அரச மரத்தடியில் உள்ள விநாயகர் வழிபாட்டினையும் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்